ஒன்று பிராட்டியனுடைய பொய்யாமை, கற்பனைப்படுவது சொல் திறம்பாமை. கற்புங்கிற தளத்திலே ஒரு கற்பனை எழுதியிருக்கிறோம். கற்பு என்று சொல்வது என்னன்னு கேட்டால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொது சொல் திறம்பாமை. திருமணத்தின் பொழுது எடுத்துக்கொண்ட வாக்கு இருக்கிறது இல்லையா, அதை காப்பாற்றுவது, அதுதான் கற்புங்கிறது. இருவருக்கும் பொது, மனுவே சொன்னா ரெண்டு பேருக்கும் பொது. சீதை தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோதிரால் பெண் என்ற திருக்குறளுக்கு இலக்கணமானவர். அறத்தின் வழியிலே தன்னை காப்பாற்றிக் கொண்டு அறத்தின் வழியிலிருந்து வலுவாமல் தன் நாயகனை காப்பாற்றிக் கொண்டு அதே சமயத்தில் பெரியவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிக் கொண்டு வாழ்ந்தவள் ஆகையினாலே அவளது பொய்யாமையான தன்மை இருக்கிறது. அது ஒரு காரணம். இரண்டாவது, சக்கரவர்த்தி திருமகனுடைய தேஜஸ். ஒருவனுக்கு தேஜஸ் வருகிறது என்று சொன்னால் அவன் நல்ல காரியங்களை செய்தால்தான் தேஜஸ் வரும். சக்கரவர்த்தி திருமகன் அறத்தின் வடிவமாகவே இருந்ததனால் அவனது திருமுக மண்டலத்திலே அறத்தின் ஒளி நன்றாக பறந்திருந்த காரணத்தினால் அந்த அறத்தின் ஒளி இரண்டாவது காரணம். மூன்றாவது, ஆஞ்சநேயர் நினைக்கிறார் தன்னுடைய தகப்பனாரான வாயு பகவானுடைய மகன் என்ற பாசம் இருக்கிறதே அது காரணம். இந்த மூன்று காரணத்தினால்தான் எனது வாளிலே இருந்த நெருப்பு என்னை சுடவில்லை என்று உறுதி செய்கிறார். அதன் பிறகு சீதை இருக்கும் இடத்திலே சென்று சீதையை பார்த்து வணங்கி அங்கே ஒரு முடிவு எடுக்கிறான். தபசா சத்திய வாக்கியன அனன்யத்வாச்ச பர்த்தரி அபிதா நிதரேத் அக்னின் நதாம் அக்னிம் பிரதக்ஷதி. இதை வச்சுதான் கம்மன் கற்பின் கண்ணலைன்னு எழுதினான். முதல்ல தபஸ். தபஸ்னா என்ன? தனக்கு ரட்சகன் ஒருவன் இருக்கிறான், அவன் வந்து தன்னை காப்பாற்றுவான் என்ற மகாவிசுவாசத்தில் அவனையே நினைத்துக் கொண்டிருக்க தபஸ். இரண்டாவது, சத்திய வாக்கியனா உண்மையை காப்பாற்றுதல். இவைகளினாலே சீதை அவளே ஒரு நெருப்பு போல் இருந்தால் ஆகையினாலே அக்னி சீதையை சுடவில்லை. நெருப்பை நெருப்பு சுடுவது என்பது இயலாது. எனவே கற்பின் கண்ணடியாய் இவள் இருந்த காரணத்தினால் நெருப்பு அவளை சுடவில்லை என்று முடிவு செய்கிறான். உடனே சீதையை வணங்கி, நீங்கள் சில காலம் பொறுமையாக இருங்கள், சக்கரவர்த்தி திருமகன் இங்கே எழுந்துள்ளவான். சகனம் ராட்சசம் ஹத்வா, ராட்சசராயிருக்கின்ற ராவணன் அவனது கூட்டம் இருக்கிறது, அத்தனை பேரையும் நச்சிராத்து சீக்கிரத்திலேயே ரகுநந்தனா என்பெருமான் சுவாம் ஆதாய உம்மை மீட்டுக் கொண்டு வராரோகே சுவாம்புரி பிரதியாஷதி, அயோத்திக்கு திரும்பி போவான், கவலைப்படாதீர்கள். சக்கரவர்த்தி திருமகன் இங்கே எழுந்தருளி ராவணனோடு போரிட்டு அவனுக்கு துணையாக வந்து அவனது உறவுகளை அழித்து உங்களை மீட்டுக் கொண்டு போவான். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சில காலம் பொறுமையாக இருங்கள். சம் ஆஸ்வசிகிரந்திரம் செய் பலத்தம் காலகான் காங்கினி, காலத்தை எதிர்பார்த்துட்டோம், நான் இங்கேருந்து போயிட்டு அவளுக்கு செய்தி சொல்லி அதன் விரைவாக வரணும். க்ஷிப்ரம் தக்ஷசி ராமேன, சீக்கிரம் ராமனை நீங்க பார்க்க போறது சத்தியம், ராவணன் அழிய போவது உண்மை, ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்தே கிளம்பி வானவர்கள்லாம் இந்த இடத்துல வந்து சேர்ந்தான்.
அந்த நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்கார். அதெல்லாம் சின்ன கதைக்காது. வானவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆஞ்சநேயரை பார்த்து, நீந்து போனீங்க இலங்கையில, என்ன காரியம் பண்ண, சீதையை எங்க பார்த்த, எப்படி பார்த்த, ராவணனை பார்த்தியா, ராவணன் கிட்ட பேசினியா என்று வானவர்கள் எல்லாம் கேட்க, அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்வதாக ஒரு சர்க்கம் அமைந்திருக்கிறது. 58வது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் வால்மீகி ராமாயணம் பாராயணம் பண்ணணும். 24,000 ஸ்லோகங்கள், நமக்கு அவகாசம் கிடையாது. அதான் உண்மை. சரி, சுந்தரகாண்டமாவது பாராயணம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, அது 2,885 ஸ்லோகம். ஏறக்குறைய பட்டாபத்தை சேர்த்து 3,000 ஸ்லோகங்கள். தினமும் 300 ஸ்லோகம் பண்ணா 10 நாள் ஆகும். அதுக்கு நமக்கு அவகாசம் கிடையாது. ஆனா நமக்கு மாதிரி ஒரு ஆசை இருக்கு, ராமாயணம் பாராயணம் பண்ணா என்ன பலன், சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணா என்ன பலன். அந்த பலனை எல்லாம் சீக்கிரமா அடையணும். நம்ம எப்பவுமே அப்படிதான், பலனை சீக்கிரமா அடையணும். அதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சிந்தனை பண்ணி, இந்த 58வது சர்க்கம் இருக்க, இத பொருள் தெரிஞ்சு ஒருத்தன் படிச்சுட்டான்னு சொன்னா, அவன் சுந்தரகாண்டம் முழுமையும் பாராயணம் பண்ணா என்ன பலனோ அந்த பலனும் கிடைச்சிடும். அதனால பாராயணத்துக்கு ஒரு 300 காப்பி போட்டு எல்லாரும் கொடுத்துருங்க. அது பாராயணம் பண்றது நல்லது. ஆஞ்சநேயர் சுருக்கமாக சொன்னார். நான் இங்கிருந்து சென்றது அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும், ஹனுமான பிரதே புஷ்டகம் ததாதான் வனவசபான அசோகவனிக மத்தியே, அசோகவனத்துல நடுவுல திருஷ்டாசாதரகாத்மஜா, ஜனகனுடைய திருமகளா இருக்கின்ற சீதா பிராட்டியாரை நான் பார்த்தேன். இந்த வானரங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தேன் அப்படின்ட்டு சுத்வாதுவஜனந்தேஷம் உன்னே எப்படி பார்த்தேன் அப்படின்னு கேட்டான். அந்த வானவங்கள்லாம் ஹனுமான் மருதாத்மஜா பிரணம்ய சிரதாதேவி சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு ஆரம்பிச்சாஜனே, சீதை எந்த பக்கம் இருந்தாலோ அந்த தென்திசையை நோக்கி சேவித்தானாம். சீதை இருக்கிற பக்கமா பார்த்து பிரணம்ய சிரசாதேவி சாஷ்டாகமா சேவிச்சு, சீதாயை சீதையை நல்லா வணங்கி ராம் திசம் பிரதி இந்த திசையை நோக்கி தொழுதல், இது நல்ல சம்பிரதாயம். நாம எங்க வாழ்ந்தாலும் 4 திசைகளை மனசில் வச்சுட்டு அந்தந்த திசைகளில் இருக்கிற எம்பெருமான மானசீகமா சேவிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பெரியவா சந்தியாவந்தனத்துல சேர்த்திருக்கான். ஸ்ரீரங்க மங்கள நிதியும் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்தி செய்த சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீதன் நமாமி சிரசா யதி செய்த தீபம் தினோ சாஸ்திரி சந்தியாவந்தம் பண்ணி இதை சொல்றோம். திருவரங்கம், திருமலை, அத்திகிரி, நாராயணபுரம் சொல்லிச்சே 4 திசைகளையும் பார்த்து பார்த்து கையை கூப்பிடும். நம்மால் அதான் பண்ண முடியும். திசையை பார்த்து கையை கூப்பிடுறதுனால 4 திசைகளில் இருக்கின்ற தெய்வங்களை எல்லாம் நாம் சேமிச்ச மாதிரி ஆகிடும். அதனால திசை நோக்கி தொழுதான். ஆஞ்சநேயர் நடந்த நிகழ்ச்சியை தான் சொன்னார். எல்லா வானரங்களுக்கும் கண்ணீர் அப்படியே ஆனந்த கண்ணீர் தான். எல்லாம் ஒரு சில குரங்குகள் ஆஞ்சநேயரை தொட்டு பார்க்கலாமான்னு கெட்டு போறதான் தொடர்றதுக்கு. ஐயோ ரொம்ப பெரியவன், நம்ம எப்படி தொடர்றது, ஒதுங்கி விடுறதான். சிலது இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுமே, என்ன பண்றதுன்னா இந்த காலத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது விசில் அடிக்கிறதோ இல்லையோ, இந்த அங்கேருந்தான் வந்தது இல்ல கலாலாம் கத்துறது, கீட்டி கீட்டி கீட்டியும் கத்துறது. இந்த குறைஞ்சிட்டு சந்தோஷம் வந்துருதுன்னா அது போடுற கூச்சல் இருக்க
அப்பாப்பா நம்மால தாங்க முடியாது, அப்படி கூச்ச போறோம். எல்லாம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் விதிகளும் ஏறது கீழே போயிடு. ஆனந்தத்தின் எல்லை என்னவோ அதே இந்த வாழ்வங்க எல்லாம் அனுபவிச்சு அங்கிருந்து எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான் இருந்த இடத்துக்கு ஆஞ்சநேயர் இந்த வானர சேனையோட போறான். எய்தீனன் அனுமனும் அருமையான நாலு பாடல் கம்மல்ல. இந்த நாலு பாடலுக்கு அது என் தனி விளக்கம். எய்தீனன் அனுமனும் எய்தன்கிற வார்த்தையே தனியா அர்த்தம் பண்ணணும். அடைதல் வேறு, எய்தல் வேறு. ஆபத்தான ஒரு இடத்துல போயிட்டு நான் எந்த காரியத்துக்காக போனாலும் அந்த காரியத்தை ஒழுங்கா பண்ணிட்டு தனக்கு ஒரு ஆபத்தும் இல்லாம நான் எங்கே கிளம்பினாலும் அங்க வந்து சேர்ந்தான். எய்தீனன் அப்பாடா நல்லபடியா திரும்பி வந்தான்டா வந்து சொல்ற முடியா, அதான் எய்தீனன். எய்தீனன் அனுமனும் எய்தன் மொய்கள் சொல்கிறன். ராவணுக்கு செய்தியை சொல்லப்படுறான். ராமன் தான் இவனை அனுப்பினான். ராமனை சேவிக்கணுமா வேண்டாமா? வந்தவன் ராமனை சேவிக்கலையாம். என்ன பண்ணாங்கிட்ட மூலரை நீங்கிய தையலை நோக்கிய தலை. அந்த சம்ஸ்கிருதத்தை அப்படியே தமிழ் கொண்டு வந்துட்டார். சீதை எந்த பக்கமா இருந்தாலும் அந்த தென் திசை நோக்கி தலைக்கு மேல கை ஊட்டினா பெரியார் வர்றது மத்தகத்திலை கை ஊப்பி. மத்தகம்னா தலைக்கு பேர். ஏன் மத்தகம்னு சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய யானை இருக்க அதுக்கு தலை ரொம்ப பெருசு. இந்த தலை கணம்னா யாருக்குன்னா யானைக்கு தான். அந்த யானைக்கு பெரிய ஜீவனுக்கு தலையில எவ்வளோ கணம் இருக்கோ அவ்வளோ கணம் நம்ம சின்ன மண்டையில் இருக்கு. அதனால் மத்தகத்திலையில் எழுதினார். அவருடைய எண்ணம் என்னன்னா தலை தான் சின்னது, இந்த தலையில் இருக்கிற கணம் இருக்கே யான தலையில எவ்வளவு கணம் இருக்கோ அவ்வளோ கணம் இருக்கு. அதனால மத்தகத்திலை கைகூப்பி, தலைக்கு மேல கைகூப்பணும். கைகூப்பின்னு சேவித்தனாம். வையகம் தழி தலையில சாஷ்டமா விழுந்து நெடுது இறைஞ்சி வாழ்த்தினான் வாகி ஜானகி. வாழ்த்தான் வாகிராயவன் சக்கரதிரிமன் வாழணும். இந்த மங்களாசாசனம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் நன்னா இருக்கணும். ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம். சீதையின் ஆரம்பிச்சான்னு வச்சுக்குவோமே, நம்மளை போல பேச தெரியாதவன் போயிட்டு நாங்க எது போனேன் சீதை எதுனா என்னாச்சோ என்னாச்சோ அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி வரும் இல்லையா? இந்த ஆங்ஸைட்டி உண்டக்கக்கூடாது. கந்தனன் ஒரே வார்த்தை பார்த்தேன் ராமன் எல்லாம் எதிர்பார்க்கிறா. அப்புறம் சீதையை சொல்லணும். கந்தனன் அப்படியா ரொம்ப சந்தோஷம். ராமனுக்கு ஒரு படி மகிழ்ச்சி. கற்பினு கணியை சீதையை பார்த்தேன்னு சொல்லலாம். கற்பு என்கின்ற வார்த்தை இருக்கிறதே அதற்கு அழகு ஊட்டுபவளாக இருக்கின்ற சீதை. இவ்வளவு அர்த்தம். கற்பு ஆண்களுக்கும் வேண்டும் என்று கற்பை காப்பாற்றுகின்ற ராமா நின் கற்பினுக்கு அணியை. உன்னுடைய கற்பிற்கு இல்லையோ அதற்கு அழகு ஊட்டுபவர். சரி எப்படி பார்த்தேன்? கண்களால் நேர பிரத்யமா கண்ணால பார்த்தேன். எப்படி எல்லா உரையாசிரியர்களும் எழுதினா ஒரு வஸ்துவை பார்க்கணும்னா கண்ணால் தானே பார்க்க போறோம். பிரத்யமா கண்ணால பார்த்தேன்னு சொல்லுவானே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் நானு. நானே நேர பார்த்தேன். கண்டனன்னு சொன்னாலே நேர பார்த்தேன் அர்த்தம். கண்டலான்னு ஏன் சொல்லணும்? அங்கதான் கம்பன், கம்பசூத்திரம்னு பேரு. ஒரு வார்த்தையை போட்டாலும் ஆராய்ச்சி பண்ணணும். சக்கரவர்த்தி திருமகன் சீதையை தேடுவதற்கு உண்டான அடையாளங்களை சொன்ன பொழுது அவன் திருக்கல்யாணம் செய்து கொண்டு வந்த பொழுது சீதை எப்படி இருந்தாலோ அந்த அழகையெல்லாம் வர்ணித்திருக்கிறான். சீதை தன்னோடு காட்டுக்கு வரச்சே மர உறி தரிசனம் வந்தா இல்லையா, அந்த திருக்கோலத்தை சொல்லல.
திருக்கல்யாணத்தின் பொழுது எப்படி சீட்டை அழகா இருந்தாலும் அந்த அழகை எல்லாம் சொல்லியிருக்கான். இந்த ஃபிளாஷ்பேக் சொல்றேன் இல்லையா, இது எதுக்கு காரணம் தெரியுமா? அப்படி வந்தவடாவோ, ஐயோ பாவம் இப்ப மரவரியோடு இருக்கா அப்படின்னு உள்ளத்திலே ஏற்படுகின்ற தாக்கத்தினுடைய விளைவு அந்த அழகையெல்லாம் சொன்னான். இதையெல்லாம் கேட்டுட்டார் ஆஞ்சநேயர். ராமன் சொன்ன அங்க அடையாளங்கள் அழகு இவைகளெல்லாம் அங்கே சென்று தேடினார். என்ன ஆட்சி இடமே பார்த்தோம், மந்தோதரியை பார்த்து சீதேன்னு முடிவு பண்ணிட்டார். இப்ப கண்டனன் கண்களால் ராமன் கொடுத்த அடையாளம் இவனுக்கு பயன்படலையா? இப்ப ஆஞ்சநேய சுவாமி தானே ஒரு அடையாளத்தை நினைச்சு பார்க்கிறார். கிஷ்கிந்தையில பம்பையின் கரையில மழை காலத்துல சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டிய நினைச்சு தனியா இயங்கிட்டு இருக்கே, ஒரு நாள் ஆஞ்சநேயர் சுவாமி பார்த்துட்டார். சக்கரவர்த்தி திருமகன் கண்களிலே சோகம் இருப்பதே பிரத்யக்ஷமாக பார்த்தவன் ஆஞ்சநேயன் ஒருத்தன்தான். அந்த சோகம் இருக்க கண்கள்ல அதை நினைவு வச்சுட்டாராம். ராமா, நீ சொன்ன அடையாளம் பயன்படல, நான் ஒரு அடையாளம் வச்சுட்டு இருந்தேன், சீதையை நினைச்சு நீ கதை எழுதிட்டு இருக்க நான் பார்த்தேன், ஒரு கண்களில் சோகத்தை பார்த்தேன், அதே மாதிரி கண்களிலே சோகத்தை காட்டக்கூடியவள் யாராவது இருந்தா அவள்தான் உன் தேவியா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சீதையினுடைய கண்களை பார்த்தபொழுது உன் கண்களிலே இருந்த சோகம் அங்கே தெரிந்த காரணத்தினாலே கண்டனன் கண்களால் சீதையினுடைய கண்களை பார்த்து அவள் உன் தேவின்னு முடிவு பண்ணேன். கண்ணிலும் உலகினி கருத்திலும் உலகினி, உண்மையான பக்தியினுடைய இலக்கணம் இருக்கு. அப்படியே கண்ணிலே ராமன் இருக்கணும், கண்ணிலே வரதன் இருக்கணும். கண்ணிலும் உலகினி கருத்திலும் உலகினி, கண்ணுக்கு எதிர்க்கு இருக்கும், கருத்து இருக்கிறது இல்ல. கோவில்ல உற்சவம் நடந்தது, பிரம்மோத்சவத்துல ஆறாவது நாள் வேணுகோபாலன் திருக்கோலம், அது வரதனுக்காக தனியான ஒரு திருக்கோலம். அது ஏகாந்த சேவைன்னு ஒண்ணு உண்டு. ஏகாந்த சேவையிலே வரத எழுந்து விடுறான். நான் சேவிச்சுட்டே பக்கத்துல ஒரு பெரிய வித்வான், அந்த சுவாமியை பார்த்து சுவாமி எங்க இருக்கீர்னு கேட்டேன். அவர் எனக்கு என்ன தெரியும் எங்க இருக்கீர்னு கேட்டேன். அவர் பாவம் அங்க இருக்கேன் அவர் இருக்கிற இடத்த சொன்னார். என்ன சுவாமி இது, எம்பெருமான் எழுந்து விடுவான், கையில குழல வச்சுட்டு இருக்கான், தனிய ஏகாந்த சேவை, இந்த சேவையை அனுபவிச்சுவா பிருந்தாவனத்துல வந்த ஆயர்பாடு இந்த பெண்கள், சுவாமி இப்ப நான் பிருந்தாவனத்துல கண்ணனை சேவிச்சுட்டு இருக்கேன்னு வாயில வரமாட்டேங்கிறத நான் என்ன பண்ணுவேன். இது உள்ளம் இல்ல, கண்ட மத பார்த்து பிரயோஜனம் இல்ல, உள்ளம் இல்ல. கண்ணிலும் முனைவி கருத்திலும் முனைவி. அம்மா, உன்னுடைய கண்ணில ராமனை பார்த்தேன், ஒரு அழகான நிர்வாகம் உண்டு. சக்கரவர்த்தி திருமகன் கண்கள் இருக்க அது செவ்வரி ஓடிய கண்கள், விராட்டியினுடைய கண்கள் இருக்கோ அது மை தீட்டிய கண்கள் அப்படின்னு எழுதுறான். இது சாதாரணமா எல்லாரும் சொல்றதுதான். ஆனால் உள் பொருள் என்ன தெரியுமா? பிராட்டியினுடைய நிறம் செம்மை. இப்போ எம்பெருமானுடைய கண்களிலே பிராட்டி இருக்கின்ற காரணத்தினால் அந்த கண் செம்மையாக இருக்கிறது, செம்மறி ஓடி இருக்கிறது. எம்பெருமான் நிறம் கரிய செம்மதான், கருப்பு. அந்த எம்பெருமானை பிராட்டி தன் கண்ணிலே வைத்திருக்கிறாள், எனவே அவரது கண் கருமையாக இருக்கிறது. கம்பன மாதிரி இந்த மாதிரி கற்பனை பண்ணுற மனுஷனே கிடையாது. கண்ணிலும் முனைவி கருத்திலும் முனைவி, அப்படிப்பட்ட கதையே கண்டனன். தந்திரை அலைகடல் இலங்கை தென்னகர், எங்க பார்த்தேன் கேட்கிறது அப்பா? அலைகள் வீசுகின்ற கரையை உடையதா இருக்கின்ற இலங்கையிலே பார்த்தேன். அந்த நாயகா
சீதையை பார்த்ததுக்கு பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒன்னு அயோத்தியின் தலைவன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் முடிவு பண்ணல. ஏன்னா சீதையை பார்த்தா லக்ஷ்மின்னு தெரிஞ்சுட்டேன். ஆகவே நீ யார் தெரியுமா? அகில உலக நாயகனா இருக்கின்ற சர்வேஸ்வரன் நீ. சீதையை வச்சுதான் ராமனை இடப்படுறாங்க. அப்பனே ராமா ஆண்டர நாயகா என்னை துரத்தி ஐயவன், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். பண்டுல துயரம் இதுவரை நீங்க கஷ்டப்பட்ட இல்லையா, அந்த கஷ்டமெல்லாம் போறோம் என்று அனுமன் பண்ணுவான். அருமையான சொல்லுது, சொல்லுதல் சொல்லுவான் சொல்லலாம், சொன்னான்னு சொல்லலாம், அதெல்லாம் சொல்லல. பண்ணுதல் சொன்னா வார்த்தைகள்ல அழுத்தும் திருத்தமா மனசுல பதியும் இல்லையா சொல்றதுக்கு பண்ணுதல்னு பேரு. ஒரு காலத்துல யஜ்ஞோபவீதம்லாம் ஆத்திலே எவ்வாறே முறுக்குவான், தச்சுளி வச்சு நூற்பான். இந்த நூக்கத்துக்கு இந்த பஞ்சு இருக்கு இல்லையா, அதை பண்ணுதல்னு பேரு. ரொம்ப பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அது பண்ணுதல்னு பேரு. இப்ப வார்த்தைகளை எதிரே இருப்பவர் காதிலே அது விழும்படியாக அழுத்தம் திருத்தமாக அதே சமயத்தில் பொருள் நிறைந்ததாக சொல்லுகின்ற பேச்சுக்கு தான் பண்ணுதல்னு பேர். ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், ராமா நான் இலங்கையில என்ன பார்த்தேன் தெரியுமா, மூன்று குணங்களை பார்த்தேன். விட்டெரும் தடந்தோல் வீரன், சக்கரவர்த்தி திருமணனுடைய தோலை பார்க்கறான், தோல் அழக பார்க்கறான், அந்த தோல்ல வில்லை ஊன்ற அடையாளம் இருக்கான். ராமனுக்கு அழகே நிகழ்ந்ததும் அதுதான் அந்த ராமன் உற்சவம் நடக்கிறது. இப்ப அந்த ராமனுடைய வில்லை என்று இருக்கிறார் அந்த ஜான்ட் ஃபிகர் இருக்கு இல்லையா, முதலாந்தக ராமன் முதலாந்தக ராமன் தான். அப்படி அந்த வில்லை ஏந்திய அந்த கம்பீரம், நிற்பெரும் தடந்தோ வீரா வீங்கு நீர் இலங்கை வெறுப்பில் அலை கோதுகின்ற இலங்கை இருக்க, அங்க நற்பெரும் தவத்தலாய நங்கனை கண்டேன் அல்லேன். தவமே வடிவமான ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறா, அது ஒன்றும் அதிசயம் இல்லை. ஆனா ஒரே பெண் இடத்துல மூன்று குணங்களை பார்த்தேன். ஒன்னு இரு பிறப்பு, உயர்ந்த குடியிலே பிறந்தது. உயர்ந்த குடியிலே பிறந்ததுன்னு சில லட்சணங்கள் உண்டு. எழுதிட்டுங்க ஒரு கட்டுரை, அபிஜாதத்துவம்னு பேரு. எம்பெருமான் சில பேரை சில வம்சத்துல போய் பிறக்கும்படியா அனுபவிக்கிறான். அதுக்கு என்ன காரணம், பல ஜென்மங்கள் அவன் செய்திருக்கிற புண்ணியங்களை எல்லாம் கணக்கு பார்த்து இவன் நல்ல வம்சத்துல போகட்டும். அப்ப இது பிறப்பு, உயர்ந்த குடியிலே பிறப்பது என்பது பகவத் அனுகிரகத்தினாலே ஏற்படுவது. அந்த உயர்ந்த குடி பிறப்பை அங்கே பார்த்தேன். இரண்டாவது, ஜனகரை போன்ற மிக உயர்ந்த ஞானியனுடைய இல்லத்திலே வளர்ந்தவள் ஆகையினாலே வளர்க்கும் இடத்தை ஒட்டி அவள் பெரியவள். இது பிறப்பு. எனக்கு திருஷ்டாந்தங்கள் நிறைய உண்டு. வளர்த்த இடத்தை ஒட்டி வார்த்தை வருமா போலே. யார் வளர்க்கிறானோ அவனை ஒட்டிதான் பேச்சு அமையும். நல்ல ஆச்சாரியன் பக்கத்துல இருந்து அந்த ஆச்சாரியனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு பாக்கிறமானா அப்ப என்ன ஏற்படும் கேட்டா, அந்த உயர்ந்த நிலை பேச்சு இருக்கிறது இல்லையா, இன்பிறப்பு எங்க அன்பயம் அப்படின்னு கேட்பான். அடுத்தது இரும் பொறை, பொறுமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு யாருன்னா எங்க அம்மா தான், பிராட்டி தான். பூமிக்கு பொறுமைன்னு சொல்லுவா, பூமியை காட்டிலும் பொறை உள்ளவளாக இருந்தவள். அவ உயர்ந்த குடிபிறப்பு பொறுமை. மூன்றாவது கற்பு. இந்த மூன்று வார்த்தைகளும் இத்தனை நாள சரியான ஆள் கிடைக்காததுனால அல்லாடி இருந்தது.
சீதை என்னும் ஒரு உயர்ந்த பெண்ணை பார்த்தவுடனே இந்த மூன்றும் அவரிடத்திலே இருந்து இந்த மூன்றும் ஏற்றம் பெற்றன. விருதுகள் ஏற்றம் பெறுவது விருது பெறுபவனின் ஏற்றத்தை ஒட்டிதான். எல்லாருக்கும் விருது கொடுத்துடலாம். மெரிட் ஆஃப் தி சர்டிபிகேட் சொல்றோம் இல்லையா, இந்த மூன்றும் இயல்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் அது மட்டுமல்ல கற்பனம் பெயர்வதென்றும் களிநடம் புரிய கண்டேன். இந்த மூணு ஒரு இடத்துல சந்தோஷமா ஆட்டம் போட்டுருவான். அடே அப்பா எங்களுக்கு மரியாதையே இல்லை. ஏற்கனவே கம்பன் எழுதியிருப்பான், பெண்கள் தங்களை அழகு செய்து கொள்வதற்காக நகைகளை எல்லாம் அணிந்து கொள்கிறார்கள். சீதா என்ன பண்ணாலும் நகைகளை எல்லாம் எடுத்துட்டு அணிஞ்சுட்டாராம். ஒரு சத்தம் கேட்டுதான் திரும்பி பார்க்கிறாராம். நகைகள் எல்லாம் கலகல விட்டு திரித்தரவாம். கம்பன் எழுதுறான், இழைகளும் குறைகளும் பாட்டுல ஏது இருக்கேன்னா, எல்லோரும் தங்களை அழகு செய்து கொள்வதற்காக நம்மை அணிவார்கள், நமக்கு யாரும் அழகு செய்வார் இல்லை. சீதை அறிந்து கொண்ட காரணத்தினாலே நாம் அழகு பெற்றோம் என்று நகைகள் பேசினபாம். இந்த நகைகள் உலகத்தையே மெருகி சத்தம் வருமோ இல்லையோ, அந்த துல்லிய சத்தம் எல்லாம் மிக பெரிய ஞானிகள் தான் பார்ப்பான். சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியில ஒரு அருமையான ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அம்மா உங்க ஆத்துக்காருக்கு நீ பாருங்க ரொம்ப பிடிக்கும். தொற்றே எதேன் சவனையோ அமிர்தா யமானம். ஒரு நாள் தனியா ஏகாந்தமா என் பெருமாள் ரங்கநாதன் பிரார்த்தி கோதையில் இருக்காரா, அம்மா குழந்தை நன்னா பாருவியம்மா நீ பாட அப்படின்னாரா ரங்கநாதன். உன்னுடைய இனிய நாயகன் கேட்பதற்காக தத்ரேயசின் சவனயோகோ அவன் காது கிட்ட பாடினாராம். அமிர்தாய மானம், ரொம்ப உறக்க பாடலையா மென்மையான குரலிலே எம்பெருமானுடைய திருச்செவிக்கு கேட்கும்படியா பாடினாராம். இப்ப நன்னா பாட தெரிஞ்சுவா பாடினா லயம் இல்லாம அவளால் பாட முடியாது. லயம்னா தாளம், ஏகாந்தமா இருக்கா, எம்பெருமான பிராட்டியமா இருக்கா, அங்க யார் தாளம் போடுறத? பிராட்டி பாடச என்ன பண்றதுனா லேச கால அசைக்கிறாராம். அப்படியே அப்படியே காலில் கொலுசு இருந்ததுதான், இந்த கொலுசுல மணிகள் இருந்ததுதான். துல்லியம் ததிய மணினும் போறா செஞ்சு தானாம். கால லேசா அசைக்கிச்சே, நீ காலில் போட்டு இந்த கொலுசு இருக்க அதுல மணிகள் இருக்க, உன்னுடைய பாட்டுக்கு தகுந்த மாதிரி மெரிசா தாளம் போட்டு. அது தேசியனுடைய அனுபவம். ஆகையினாலே இந்த நகைகள் எல்லாம் பேசின என்று கம்பன் எழுதுவதற்கு காரணம் அந்த நுட்பமான ஒளி என்ன பேசுகிறது என்பது கவிஞனுக்கு மாத்திரம்தான் தெரியும். கவிதை உள்ளமது கலைநடம் பொறிய கண்டே வால்மீகி உருவமா தட்சிணஸ்ய சமுத்திரஸ்ய தீரே வததி தட்சிணே. இந்த சமுத்திரத்தினுடைய தென்கரையில லங்கைன்னு ஒரு நகரம் இருக்கு. தத்ர சீதா மயா திருஷ்டா ராவணாந்த புரேசதி. அங்கே ராவணனுடைய அரண்மனை இருந்த வீதி இருக்கு இல்லையா, அந்த அசோக மரத்தடியில நான் பிராட்டியை பார்த்தேன், ஜீவதசியோடு இருக்கா பார்த்தேன். இந்த ஜீவன் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, உன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட காரணத்தினாலே இந்த ஜீவன் வாழ்கிறது தான் நம்ம சம்பிரதாயம். ஜீவனை ரட்சிக்கிற பொறுப்பு அவந்து ரெண்டு யாத்திரை, சரீர யாத்திரைன்னு ஒண்ணு, ஆத்ம யாத்திரைன்னு ஒண்ணு. சரீர யாத்திரைக்கு நம்ம கர்மா காரணம், ஆத்ம யாத்திரை பகவானுடைய ஆதீனத்தில் இருக்கிறது. இந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுனால வந்தான். ஆனால் உம்மிடத்திலே வைக்கப்பட்ட ஆத்மாவை உடையவராய் ராமா ஜீவதசியோடு இருக்கா. ராமாராம மனோரசம் சதாசர்வதாக ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கா,
ஆகையினால ஜீவன் அங்க இருக்கு. திஷ்டா மே ராட்சசி மத்தியே சுத்திய அரக்கியர்கள் நடுவுல ஸ்திதியை நான் பார்த்தேன். அரக்கியெல்லாம் வெறுமை இல்லை, சத்தியமானா முகுர் முகுலாம் கோரமா இருப்பாராம். வால்மீகி வரிஷம் எழுதுவார், அந்த கோரத்தெல்லாம் பார்த்தோம்னா படிக்கவே பயமா இருக்கு. இப்படிதான் இருப்பாரா உலகத்துல அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, அவ வந்து மாமிசை சாப்பிட்ட வாயோட பேசுவாளா, பயமுறுத்துவாளா, பயமுறுத்திய கண்ணு உருட்டுவாளா, இதெல்லாம் தத்தியமானா அடிக்கடி தொல்லை பண்ணா. ஐயோ பாவம், எங்க அம்மா எவ்வளவு அசைப்பட்டுருவா இப்படி தொல்லை பண்ண. ஏதன் மத்திய இத்தனை தொல்லைகளுக்கு நடுவுல ஜீவதோட சீத்தை இருக்கான்னு சொன்னா ஒன்னே ஒன்றுதான் காரணம், எப்பா உன்னையே நினைச்சிட்டு இருக்கா, ஆகையினால ஜீவன் இருக்கு. நம்மளாம் புரிஞ்சுக்கணும், நம்ம சுத்தி எத்தனையோ தொல்லைகள், தொல்லைகளுக்கு இடையில நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு வழிதான், நம் நெஞ்சில ராமனை தவிர வேற யாருமே இடம் கொடுக்க கூடாது. அதாவது ராமா நினைவு நாளையே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சீதை இந்த அடையாளத்தை கொடுத்தா, ஏசச்சுடமே ஸ்ரீமான் மகாதே யத்ன ரக்ஷிதா, தர்ம ஜாகிரதைய காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன், இது நீங்க பாருங்க சொல்லிட்டு மனசிலாய திலகம் தபஸ்மரஸ்ல நினைச்சு பாருங்க. இந்த சூடாமணிய நினைச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும், பழைய நீங்க செய்யலாம் அப்படின்னுட்டு சக்கரவர்த்தி திருமணனுக்கு இந்த சூடாமணிய காட்டினார். அப்புறம் இந்த அம்மா சொன்னா சூடாமணிய கொடுத்துட்டு ஜீவிதம் தாரயிஷ்யாமி மாதம் ததரத் ஆத்மஜா, இன்னும் ஒரு மாதம் ஜீவதசியோடு இருப்பேன், அதுக்குள்ள வந்து அவரை நான் அழைச்சிட்டு போனேன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நான் ஜீவதசியோடு இருக்க மாட்டேன், அவருக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு அடையாளத்தை சொல்லி சுடாமணி என்னார். இப்ப வாங்கி நான் எடுத்துனான் ராமன், கண்கள் கண்கள் பார்த்தாரியா ஜலம் ஓட்டுறதுதான். எப்படின்னா கன்றுக்குட்டியை பார்த்த உடனே எப்படி பசுவானது பாசத்தினால பாலை சுரக்கிறதோ அதே மாதிரி சீதையின் நினைவு வந்து பசுமையா இருக்கவே ராமனுடையிலேருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியதான். இந்த மணிரத்னம் இருக்கேன், இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கே அஞ்சனேயா, இது எங்க அப்பா கொடுத்தது, மூணு பேர் ஞாபகம் வரும், எங்க அப்பா ஞாபகத்துக்கு வருவார், அவளுடைய தகப்பனா ஞாபகத்துக்கு வருவார், நான் ஞாபகத்துக்கு வருவேன், இந்த மூணு நினைவு இருக்கணும்னு இதை கொடுத்துருக்கா, இது கல்யாண சமயத்திலேயே கொடுத்த ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சூடாமணிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்து நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறத சிந்திப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி லங்கைக்கு போறது அப்படின்னு முடிவு பண்ணா. லங்கையில ஏற்கனவே பார்த்தோம் லங்கை பத்துல எரிஞ்சது, ஏழு நாள் கதி இல்லாம நடு வானத்தை நின்றுதான் ராவணன். உடனே விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இலங்கையை பழையபடி அமைக்கும்படியா சொல்லி லங்கையை புனருத்தாரணம் பண்ண பிற்பாடு மந்திராலோசனையை கூட்டுகிறான். என்ன நடந்தது என்பதை பார்க்க போறோம். சரணாகதியை பத்தி விரிவா பேச போறோம், அப்படின்னு ஸ்பெஷல் சப்ஜெக்ட் அது. ஏற்கனவே ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்காது, ஒரு ஃப்ரெண்டு ஒரு நபருக்கு பேச சொல்லி சரணாகதிய ஒரு ஃப்ரெண்டுகளை போட்டு காமிச்சுட்டு இருக்கார். சரணாகதியை நான் பார்க்க போகிறோம், பறக்க பார்க்க போகிறோம். முடிச்சு யுத்தம் ரொம்ப சொல்ல மாட்டேன், நான் சண்டையை விரும்புறதில்லை. சில முக்கியமான காட்சிகளை சொல்லி ஸ்ரீராம நவமி அன்று பட்டாபிஷேகத்தை முடித்துவிட வேண்டும் என்று உத்தேசம். ஸ்ரீராம நவமி சித்திரை மாதம் 2ஆம் தேதி வருது, அதுக்குள்ள பட்டாபிஷேகத்தை முடிக்கணும் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளம். நாளைக்கு சரணாகதியை பற்றி பார்க்க போகிறோம்.